என்ன விட அந்த லவ் லெட்டருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன விட இந்த லெட்டருக்கு இம்பார்ட்டன்ஸா? நான் நீயே கிசுவ, நானே கிசுவ. இதுல இன்னொரு காப்பி வாங்கிட்டே இருக்கு. விடு, ஓ விடு, இன்னொரு காப்பி வாங்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு இந்த பக்கம் என்ன பேசாத. நான் போனை தேய்ச்சிக்கிறேன். விடு, போன்ல போட்டோ அதெல்லாம் வச்சுக்கிறேன். விடு, நீ இன்னும் வேணா தெரிச்சு பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்ன பேசாத, நான் பேசலாம். போடி, ஓ கீச்சு போட்டு நானே குப்பையில போட போறேன்னு அப்ப நீயே அதை கீச்சு போட்ட சொல்லு. சரி, கீச்சு போட்டே சந்தோஷமா சந்தோஷமா இல்ல விட்டுறோம்ல. இந்த டாபிக் இதோட விட்டுணும். இதுக்கப்புறம் நீ இதை வச்சு நீ சண்டை வாங்கினா அடி வாங்க சொல்லு. என்ன வார்த்தை சொன்ன? கீச்சல இதுக்கப்புறம் தேவையில்லாத பேச்சு விடு. கீஸ்ட பிறகு இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாது. தப்பு பண்ணுறேன், உலகத்தில் தப்பாக பண்ணேன். அஞ்சு ரூபாய் பில்ல ஊண்டுக்கிறாங்க. நீ என்கிட்ட பேசாதண்ணா. இதுக்கப்புறம் நீ பேசினா நான் அடிப்பேன், சரியா? இதுக்கப்புறம் நான் பேசினா நான் அடிப்பேன், அடிப்பேன். சொல்லிட்டோம். கால் எடு, கால் எடு, காலை மேலாம் போட்டது. ரீசன்லாம் என்ன கிளம்பு? சொல்லு, சொல்லு,
இந்த மாதிரி பண்ணதுனால உங்களுக்கு நான் பேசாம இருக்கிறது நீ பேசாததுன்னு சொல்லு. நீ ஒரு ஆளு, நீ நான் கீக்காத என்ன நீ கீழ்ப்ப, அதனால சொல்லணுமா உனக்கு? எப்போ நான் பேசாமல இல்ல அவெல்லாம் விட்டேன், போனது போச்சு. அந்த லெட்டர் விடு, சனிய தோஞ்சிச்சு. காலைல எல்லாம் அடி ஒன்னும் அடிப்பேன் யோகா. யார் எவ யா யா யார் அவ லெட்டர்ல இருந்தவ யார் அவ? யாரும் தெரியாம நீ பேசியிருந்தா தப்பு தானே அது? யாரும் தெரியாம நான் தான் சொன்னேன். ஆமா நான் தான் சொன்னேன். டியூஷன்ல கொடுத்த லெட்டர்னு, டியூஷன்ல கொடுத்த லெட்டர் நான் எப்படி சொன்ன உங்ககிட்ட? எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 6 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். 12th படிக்கும் போது நீ டியூஷன் போனியா? ஆமா 11th 12th போனேன். 11th எந்தோட நீ இந்த டியூஷன்? 11th 12th போறேன். 11th 12th இந்த டியூஷன் போனேன். டியூஷன் உள்ள போல வெளிய நிப்பேன், வெளிய நின்னு மேல போயிடு, சும்மா போயிடு வரேன். சும்மா அந்த பொண்ணை பாக்க சைடு எடுத்து வரேன். அந்த வேலை பார்த்துட்டு நீ இன்னும் இந்த லெட்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரேன், இந்த லெட்டருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரேன். முஞ்சே போச்சுடு ஊற்றி, சும்மா அடியாது. அது வந்து ஓல்டுல ஓல்டு கில்லிங் மை ஓல்டு மெமரிஸ். புரியல புரியல. கில்லிங் மை ஓல்டு மெமரிஸ். அனைத்து மெமரிஸ் என்ன? நான் அந்த பொண்ணை கூட வந்து வாழ போதா இல்லை இருக்க போதா? நீ தானே இருக்க போற, நீ தானே வாழ போற? இல்ல நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்த ஒரு கவரை நீ பத்திரமா வச்சிருந்த. எலி கச்சிச்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி. எலி கச்சிச்சு பத்திரமா, ஒரு சொட்டு கிழியாம. 5 வருஷம், 5 வருஷம் முன்னாடி. அப்புறம் அது எப்படி வந்தது? எலி எலி கச்சிச்சு. நீ குத்தது எல்லாமே, நீ குத்தது ஒண்ணு வச்சுங்கிறேன். 6 வருஷம், 11th 12th 13 14 15 காமெடி பண்ற டைம். 11th 12th நடுவுல ஒரு வருஷம் கேஃப், நீ காலேஜ் போல. முஞ்சி போன கதையை நீ திரும்பி பேசுனீங்க கிட்ட வர. அவ யாருன்னு தெரியுமா? பேர் பேர் பத்தியா? எனக்கு அவ யாரு எவன் தேவையில்ல. நீ ஏன் அந்த லெட்டரை வச்சிருந்த? எனக்கு அதான் பிரச்சனை. ஏம்மா சும்மா நான் வச்சிருந்த குப்பையில தூக்கி போலான்னு வச்சிருந்தா அதை நீ பாத்துட்டா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது. சும்மா டியூஷன்ல கொடுத்த லெவர் லெவர் லெட்டர் அடியாது. லெட்டர் டியூஷன்ல கொடுத்த லெட்டர் அடியாது. அப்ப நீ யாரு? தெரியாதுதான் நிக்கிறேன். நான் யாரு? போடு மனசார கொடுத்தாவகாராணி. ஐயோ நான் என்ன லிமிட் மீறி உன்ன பேச வைக்கிறேன். சும்மா 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 சும்மா. ஏய் அது நானா எழுதின லவ் லெட்டர்? அது நானா எழுதின லவ் லெட்டர்? நீ யாரா வேணா? அது நானா எழுதின லவ் லெட்டர்? சும்மா எழுதின இது பிராங்க் பண்ணி உன கேமரா பாரு. ஏய் கேமரா பாரு. பேச எனக்கு கோவம் வரும். உன் தங்கச்ச வந்து கூட்டு போயிடுதா? தேவையில்லாத பந்துக்கா நான் வந்து என்ன சொன்னேன்? சும்மா நானாச்சு பிராங்க் பண்ண லவ் லெட்டர் வச்சு, அந்த லவ் லெட்டர் யாருது எவ குத்தா அது குத்தா அடிக்குது போட்டு.
ரீசெண்டா நீங்களா வந்து உங்க தங்கச்சியை கூட்டு போயிடுங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன் நானு. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. அவன் என்ன என்ன வந்து கூட்டு, நானே அவனை கூட்டு வரேன். சவுண்ட் காக்கா, கா பிரேக்அப் கா, இதுக்கப்புறம் என்னால தலப்பா ஆராய்ச்சிக்க முடியாதுக்கா சரிங்களா. சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுதான், அது சீரியஸா தான், அதனால பண்ண முடியாது. சும்மா வேறு சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுக்கெல்லாம் சீரியஸா தெரியுது. அங்கே என்ன சண்டை அந்த புது கேமரா வாங்கிக்கல நல்லா இருக்கா சரிங்களா. சும்மா சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிராங்க் எப்படி இருந்தது, பிராங்க் எப்படி இருந்தது அதை சொல்லியா. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியும். அப்படியா, சரி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேசுங்க. ஓகே, பை 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 பை.